பிரயோஜனம் இல்லைங்க. அவங்களுக்கு குடும்பம், உறவு, கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதாவே தெரியல. கட்டாயத்தினாலேயோ இல்லை கோமாளித்தனமாவோ அவங்க என் அன்பை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் கலா, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. I still like her. ஆனால் அவங்க கொள்கை, அவங்க நடவடிக்கை இதெல்லாம் தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் நினைக்கிறேன், அவங்கள தள்ளி இருந்து தான் ரசிக்க முடியும். உடமையாக்கிக்கோ உறவு கண்டோடவும் முடியாது. அவங்க கூண்டில் அப்பட்டு புலி மாதிரி வெளியிருந்து தான் பார்க்கலாம், உள்ள போய் ரசிக்க முடியும். ஆனால் அவங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவியும் அவங்களால எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. அதுக்காக அவங்க கிட்ட என் நன்றியை சொல்லிடுங்க. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்காக கோச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. நீங்களும் கோச்சுக்காதீங்க. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. 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 போலாமா? நீங்க அவசியம் போகணும்னா போலாம். இல்ல, கீழே பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது தனியா வந்துட்டியா அதான் கேட்டேன். தப்புமா? நைட்ல பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, துணையோட இருக்கணும். அது உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். கதவு தாழ்பாள் போலன்னு பயமா? பயத்து பசி தீந்து போச்சு. அப்புறம் என்ன, விளக்கு வெளிச்சம் உறுத்துத? இந்த மாதிரி ஒத்துழைக்கக்கூடிய பொண்ணு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா, என்ன எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தானே, அப்படிதானே நீ வெளியே சொல்லிட்டு தெரியுற? என்னடா இது, ராங்கா இருக்கு. டேக்கிள் பண்ணி பார்ப்போம். லுக், லெட் மீ டெல் யூ சம்திங். எனக்கு தேவை ஒரு ஆம்பளை தான், ஆனா அது நீ இல்லை. மெதுவா 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 திட்ட, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும், லெட் தம் சி. எம்டி மேனேஜிங் டைரக்டர், கெட் அவுட். எம்டி மேனேஜ், கெட் அவுட். என்னடி ஆச்சு உனக்கு? உள்ளவான் கூட கூப்பிட மாட்டேன். என் சந்தோஷத்தை உன் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சா மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிய. என்னன்னு கேட்க மாட்டியா? ஓகே, நானே சொல்றேன். அதான் அந்த எம்டி இல்ல தியாகு, இன்னைக்கு எங்கிட்ட செமத்தியா மாட்டிக்கிட்டான். ஒவ்வொரு தடவையும் அவன் என்கிட்ட அசட்டுத்தனமா நடந்துக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே கோவம் கோவமா வரும். அன்னைக்கு கூட அவன் மேல கோவத்துலதான் வேலையே ராஜினாமா பண்ணிட்டேன். ஆனா மனசுல ஏதோ ஒரு குறை, குற்றவன் குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே போற மாதிரி ஒரு ஃபீலிங். அவனை பழி வாங்கணும், அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும்னு தோணுச்சு. அதனால ராஜினாமா பண்ண மறுநாளே அவன்கிட்ட போய் வேலையில சேர்ந்துக்கணும்னு சொன்னேன். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும், ஸ்பெஷலி மிஸ்டர் அருண். இதை நினைச்சு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. விளக்கம் கேட்க வந்தவரை எதாலையோ அடிச்சா மாதிரி பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுட்டேன். இவ்வளவு நாளும் நான் சொல்ல நினைச்சத, அதாவது அவரை நான் வந்து நான் அவரை
जडमा अरुण पुणपड़ी अरुण उन्न मेल आस वारे उन को Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Excuse me. Thank you. Tiago. होटल रूम रिसर्व तनिया उन्न तंगे स्टेशन सर அருமையான ஜோக் படிச்ச ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கங்க எதுமே கிடையாது ஆனா கத்துக்க தயாரா எழுதி இருந்தாளா உடனே வேலை கிடைச்சிடுச்சா இது எப்படி இருக்கு மஞ்சு ஏ மஞ்சு ஏ முகத்தை தொங்க வச்சிட்டு இருக்க ஓ அன்னைக்கு பார்ட்டில நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா ஸ்டூபிட் தனியா இருக்கிற பொண்ணு அதுக்கிட்ட ஆம்பளை வரத எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன் தனியா இருக்கிற பொண்ணு தன்மானம் உள்ள பொண்ணு தன்னை எப்படி காப்பாத்துக்கணுமோ அப்படியே நீ நடந்துக்கிட்டே சரியா போச்சு இதுக்கு போய் கரம் ஆகலாமா உங்க உதவி எனக்கு தேவை ஓ பை ஆல் மீன்ஸ் அழகான பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற பெருந்தன்மை எனக்கு இன்னும் சாதல என்னது சொல்ல டோர் க்ளோஸ் பண்ணிட்டா நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும் அவர் எங்க இருப்பாரு நீ அருணை பார்க்கணும் அவ்வளவுதானே நான் கூட போறேன் ஏன் இப்படி யாருமே பேசாம மௌன ஊர்வலம் போற மாதிரி வர்றீங்க
மிஸ்டர் அருண், எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பீங்களே, அது உங்க வைஃப் கிட்ட கேட்டாச்சா? ஓகே, நான் கேட்கறேன். ஏங்க, வாட் டு யூ திங்க் அபவுட் விமென்ஸ் லிபரேஷன்? பொம்பளைங்க சுதந்திரத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேக்குறாங்க. அத பத்தி எனக்கு அவங்க அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. ரொம்ப சேஃப் ஆன்சர். அதான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. டிரைவர், வண்டி நிறுத்துங்க, இங்க தான் நான் இறங்கணும். எரிந்து போன வீடு, முறிந்து போன உறவுகள், கலைந்து போன கனவுகள், சுமக்க முடியாத சோகங்கள். மீண்டும் ஒரு முறை மஞ்சு இறந்து போனாள். இந்த சாவை சகித்துக் கொள்ள மஞ்சுவால் தான் முடியும். அவள் பிறப்பாள், இறப்பாள், இறப்பாள், பிறப்பாள். அவள்